விரைவு செய்திகள். தமிழ்நாடு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலுவை, கேரள மாநில துறைமுகங்கள் தொல்பொருள் அருங்காட்சியகத்துறை அமைச்சர் அகமது தேவர்கோவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, கேரளாவில் புதிதாக அமையவுள்ள துறைமுகத்திற்கு தூத்துக்குடி துறைமுகம் மூலம் பொருட்கள் எடுத்து செல்வது குறித்து அனுமதி கோரப்பட்டதாகவும், இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய முடிவை அரசு தெரிவிக்கும் என்றார். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள சிறு துறைமுகங்களின் செயல்பாடுகள் மற்றும் அதில் உள்ள வசதிகள் குறித்தும், இதேபோல் கேரளாவில் உள்ள சிறு துறைமுகங்களின் செயல்பாடுகள் மற்றும் பயன்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் ஊராட்சியில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை அமைச்சர் தொடங்கி வைத்தார். அப்போது தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு அரை லிட்டர் ஆவின் பால் மற்றும் மில்க்ஷேக்கை வழங்கினார். திருவேற்காடு பகுதியில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு பரிசுப் பொருட்களையும் அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்தை தமிழகத்திலேயே கொரோனா தொற்று இல்லாத மாவட்டமாக மாற்ற தீவிரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆல்ஃபை ஜான் வர்கீஸ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் இரண்டாம் கட்டமாக மாபெரும் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி இன்று மாநிலம் முழுவதும் 20,000 இடங்களில் 15 லட்சம் பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சியும் பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்களை அமைத்து தடுப்பூசி செலுத்தும் பணியை மேற்கொண்டது. சென்னை தேனாம்பேட்டை அடையாறு பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் வே இறையன்பு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி, மாவட்ட ஆட்சியர் ஜே விஜயாராணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அரசு பெண் ஊழியர்கள் 9 மாதங்கள் மகப்பேறு விடுப்பு எடுத்தோருக்கு கூடுதலாக 3 மாதங்கள் விடுப்பு அளிப்பது குறித்த புதிய உத்தரவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், மகப்பேறு விடுப்பை 12 மாதங்களாக உயர்த்துவதற்கான உத்தரவு கடந்த ஆகஸ்ட் 23 பிறப்பிக்கப்பட்டது. இது ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஏற்கனவே 270 நாட்கள் மகப்பேறு விடுப்புகளை முடித்து அதன் பிறகும் இதர விடுப்புகளில் இருப்போருக்கும் அந்த விடுப்பு காலமானது மகப்பேறு விடுப்பாகவே கருதப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மகப்பேறு விடுப்பு காலமானது 365 நாட்களை தாண்டக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடர் மழை காரணமாக கங்கை ஆற்றில் படகு சவாரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருவதாகவும், இதனால் வெள்ளப்பெருக்கு அபாய கட்டத்தை எட்ட இன்னும் 2 மீட்டர்களே உள்ள நிலையில் தற்போது மணிக்கு 2 சென்டிமீட்டர் அளவு நீர்மட்டம் அதிகரித்து வருவதாகவும் கூறியுள்ளது. இதனால் கங்கா ஆரத்தி உள்ளிட்ட வழிபாடுகள் அடுத்த அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த பெண்கள் பணியிடத்தில் உயர் பதவிகளில் அமர்த்தப்படுவார்கள் என எல்லைப்புற சாலைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில், நாட்டின் 75வது சுதந்திர தின ஆண்டு கொண்டாட்டத்தையொட்டி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இந்தோ சீனா சாலை இணைப்பு திட்டங்களில் சாலை கட்டுமான நிறுவத்தில் பணிபுரிய ஆலோசகராக பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் மேஜர் ஆயினா என்பவர் 1வது இந்திய ராணுவத்தில் பொறியியல் துறை உயர் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று எல்லைப்புற சாலைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது.